ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிங்கம் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ரேலி டவுன் டவுனுக்கு தான். ஸோ இதுதான் வந்து ரேலி டவுன் டவுன். பார்த்தீங்கன்னாலே நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பில்டிங்லாம் அங்கங்கே தெரியுது இல்லையா? ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது என்ன டவுன் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக ஒரு சிட்டியோ ஒரு டவுனோ இருக்குதுன்னா அதுக்கு மெயினான ஒரு இடம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு மெயினான கடை வீதி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு மெயினான சிட்டி சென்டர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து டவுன் டவுன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ், நிறைய சர்ச்சஸ் இருக்குது, அப்புறம் நிறைய வந்து பிஸ்னஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ நார்த் கேரலைனாக்கு ரேலி தான் கேபிட்டலுங்கிறதுனால நார்த் கேரலைனா ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து ரேலியில் வந்து அவங்களுடைய மெயினான பில்டிங்கை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது நார்த் கேரலைனா மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்சஸ். இது ரொம்ப ஃபேமஸ், இந்த டவுன் டவுன்லேயே வந்து. ஸோ இங்கே வந்து பார்க்கிங் நம்ம பப்ளிக் பார்க்கிங் விட்டுருக்கோம். ஸோ இது வந்து சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி ஃப்ரீ தான். இந்த மாதிரி ரோட் சைட்லேயே ஸ்ட்ரீட் சைட்லேயே வந்து இந்த மாதிரி மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு காருக்கு ஒரு ஸ்லாட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பே பண்ணிவிட்டு நம்ம விட்டுடலாம். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேவும் அப்புறம் வந்து ஆஃப்டர் 6 இல்லாட்டி ஆஃப்டர் 8 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து சில இடத்துல ஃப்ரீயாகவே விடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம விட்டுருக்கோம். இது வந்து நார்த் கேரலைனா ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பில்டிங். இது நேச்சர் அண்ட் சயின்ஸ் மியூசியம்ன்றதுனால வெளியே வந்து சில செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பெரியஸ் வந்து இவ்வளோ பர்ப்ளிஷாக இருக்கிறது வந்து செம்மையாக இருக்குது பார்க்க. இன்னும் கொஞ்சம் செடிங் இருக்குது, அது வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். நம்ம ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். ஸோ வந்து எந்த பக்கம் ரோட் கிராஸ் பண்ணுறோமோ அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஒரு ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருந்தது, இப்போ வந்து வாக்கிங் சிம்பிள், ஒரு ஆள் வாக் பண்ணுற சிம்பிள் ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வாக் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து நிறைய பைக்ஸும் வச்சுருக்காங்க, பைசைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ரெண்டல் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் திருப்பி விட்டுடலாம். வெளியே ஒரு பெரிய ஏர்த் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் வந்து எல்லா காண்டினென்ட்ஸும் வந்து அதில் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. செம்ம பெருசாக அந்த பில்டிங் ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ நம்ம மியூசியம் உள்ளே என்டர் ஆகலாம். உள்ளே எலிவேட்டர்ஸும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து படிக்கட்டும் இருக்குது, எஸ்கலேட்டரும் இருக்குது சில இடத்துல. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ரிசப்ஷன் டெஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கீழவே பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபே இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்புள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சோவனியர்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை டைனோசோர் சம்மந்தப்பட்டதோ ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே, ரொம்ப க்யூட்டாக. இப்போ வந்து மேலே போகலாம். இது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் லேப் இருக்குது உள்ளவே. ஸோ இங்கே வந்து எலும்புங்க, டைனோசரோட எலும்புங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுற இடம். ப்ளஸ் வந்து அது க்ளோஸ்டு கோவிட்னால, மற்றபடி வெளியே இருக்கிற இடம்லாம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே போல் ஓப்பன் தான். இங்கே வந்து ஜஸ்ட் மியூசியமில் வந்து அந்த ஒரு இது ஸ்ட்ரக்சர் மட்டும் வைக்காமல் அதுக்கேற்ற என்னென்ன சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டடியோ அது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ப்ரீஃபாவது கீழே வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க அதை பற்றி என்ன என்ன படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இங்கே வச்சுருக்காங்க, அதுக்கு படிக்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. இதில் வந்து விஷ்ணு வந்து அதில் எது அமுக்கினானோ அதில் அதுக்கேற்ற சவுண்டு வரும். இது பாம்பு உள்பக்கமாக போயிருக்கு, சரியாக நம்மளுக்கு ஆக்சுவலி வியூ கொடுக்கல, தலை மட்டும் ஆனால் தெரியுது. இது வந்து ஒரு மண்புழு மாதிரி, இது வந்து மில்லிபீடு. இதுக்கும் வந்து ஃபால் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பம்ப்கின்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் இது. ஸோ ரெண்டு ஃப்ளோருக்கு சேர்த்த மாதிரி இருக்குது அந்த ஸ்க்ரீனு. ஸோ கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம், மேலே இருக்கவங்களும் பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மியூசியம்க்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் வந்து இதில் அது ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க ஈஸியாக பார்ப்பாங்க. அடுத்தது ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆனது வந்து ஃபுல்லாக ஒரு கர்வாக ஒரு பெரிய எல்இடி ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே சேர்த்த மாதிரி, குட்டி ஸ்க்ரீனில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏர்த்தும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கல்லில் உருவாகிற நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு. இந்தியாவிலேருந்து எடுத்ததும் இது போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பைரைட், கால்சைட், சல்ஃபைட்னு நிறைய கிறிஸ்டல்ஸ். திருப்பி அந்த பிக் ஸ்க்ரீன்கே வந்துட்டோம். பட் ஆனால் வந்து இந்த வாட்டி
வந்து நல்ல फ्लावर्स விழற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் னு போட்டுருக்கு டீரெக்ஸ் வந்து ஒரு டைனோசர் வெரைட்டி அப்ப இங்கேயும் வந்து இந்த லேப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைனோசரோட இதெல்லாம் வச்சிருக்காங்க டைனோசர் ஃபாசில்ஸ்லாம் நிறைய வச்சு அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் எக்கா அந்த ஷெல் வந்து அழகா பிரேக் ஆயிருக்கு திஸ் இஸ் தி டாப் ஆஃப் தி எர்த் லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் வந்துட்டு இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கும் ரெண்டுமே நேச்சுரல் சயின்ஸ் மியூசியம் தான் பட் ஆனால் வந்து நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரோடு இருக்குது கீழே ஆக்சுவலாக ஸோ ரோடு இருக்கிறதுனால அந்த ரெண்டு பில்டிங்க்கும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது உள் வழியாகவும் போகலாம் இந்த பிரிட்ஜை பட் ஆனால் வந்து நம்ம டெரஸ் வழியாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணுவோம் கீழே போகும்போது அந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம போகலாம் இப்போ நம்ம நல்லா ஒரு ரோட்டுக்கு மேலே ஒரு பிரிட்ஜில் நிற்கிறோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது யூ கேன் நாட் கிராப் இட் ஸோ அந்த பில்டிங்லேயும் வந்து டைனோசோர் இருந்தது இந்த ஃப்ளோரில் ஸோ இந்த பில்டிங்லேயும் வந்து டைனோசோர்ஸ் தான் இருக்குது ஃப்ளோர் இந்த ஃப்ளோரில் டிரெக்ஸோட ஹெட் இது ஆக்சுவலாக இது ரியல் டைனோசோர் எலும்பு மாதிரி தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஒரு டைனோசோர் வச்சுருக்காங்க இங்கே அழகாக வந்து இது ரியல் கிடையாது ரியல் இருக்கு கிராப் அப்புறம் வந்து கான்ஷியல் இருக்கு ஃபிஷஸ் பாரு ரியல் மாதிரி இருக்கு பட் ஆனா எதுவுமே ரியல் கிடையாது நூல் கட்டி தொங்க விட்டுருக்காங்க அழகா இப்போ வந்து நம்ம டைனோசர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டோம் ஓரளவுக்கு இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து என்னென்னலாம் நேச்சர் நம்ம பார்க்க முடியுது என்னென்ன வைல்ட் லைஃப் பார்க்க முடியுது எல்லாமே பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து ஃபாரஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து ஒரு குறும்பு கூட இதில் வந்து ரியல் கிடையாது எல்லாமே வந்து பேசலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளையில் மேலே வந்து ஏதோ ஒரு பேர்டு பறந்துட்டுருக்க மாதிரி உட்காந்துட்டுருக்க மாதிரி அப்புறம் நிறைய வந்து அனிமல்ஸ் இருக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க பட் ஆனால் எதுவுமே ரியல் கிடையாது அந்த இலை கூட ரியல் கிடையாது ஆக்சுவலாக இங்கே மான் மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸ் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பட் ஆனால் எல்லாமே வந்து செட்டிங் தான் ஓப்பன் ஓப்பன் What is that? இது வந்து இன்டோருங்கிறதுனால வந்து பாண்ட் செட்டப் மட்டும் கொடுக்க முடியல தண்ணியில் வாழற உயிரினத்துக்கு ஸோ அதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த அந்த தண்ணி தொட்டி மாதிரி இருந்தது அதில் வந்து மீன் டர்ட்டில் அதெல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே பீவர் நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்குது ரியலாக நிறைய பேர்ட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரியல் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு பட் ஆனால் இது ரியல் கிடையாது ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் இது எல்லாமே மரத்துலேருந்து கிளையிலேருந்து லீஃப்லேருந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் இந்த ஃபால்ஸும் ஆர்டிஃபிஷியல் தான் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் அடுத்தது வந்து அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுனா அந்த கல்லுக்கு அடியில் மண்ணுக்கு அடியிலலாம் என்ன இருக்குன்றது தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மரம் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே வந்து அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு ரூட் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு வச்சுருக்காங்க அது நிறைய அப்படியே நூல் நூலாக வந்துருக்கு ரூட்டோட வேர்லாம் ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி தான் அந்த ராக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் எடுப்பாங்களோ ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் தான் நம்ம கம்பல் அதெல்லாம் பண்ணுறது அக்வாமரீன் கிறிஸ்டல் கால்சைட் இது வந்து கோல்டு இப்போ நம்ம நிறைய கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பைரைட்டுன்னு போட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த கோல்டு குட்டி குட்டியாக இருக்குது அதில் ஸோ இதுவுமே கோல்டு கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து பாலிஷ் பண்ணால் அது ஒழுங்காக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுவாங்க மெல்ட் பண்ணி பியூர் கோல்டு மட்டும் அப்புறமா தனியாக எடுப்பாங்க லைட்டாக வந்து கொஞ்சம் செம்பு கலந்த மாதிரி
இந்த மாதிரி எமரல்ட் ஸ்டோன்ஸ்ல தான் வந்து குட்டி குட்டியா கம்மல் அப்புறம் வந்து நெக்லஸ்ல வந்து அந்த பெண்டன்ட்லாம் போடுவாங்க இல்லையா சோ அதெல்லாம் அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி வைக்கறாங்க சோ எமரல்ட் வந்து பார்க்கிறதுக்கே செம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் இதுவுமே வந்து நம்ம மோதிரத்துக்கு போடுறது இதெல்லாம் சோ இது வந்து கட்டிங்கும் பாலிஷுக்கும் தகுந்த மாதிரி இதோட ரேட் இருக்கும்னு சொல்றாங்க இதுல இருக்குதெல்லாம் பாருங்க நம்ம கம்பல்ல மோதிரத்துல போடுற அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலா டைனோசோர்னு நினைச்சேன் பட் ஆனா இது டைனோசோர் இது ஆக்சுவலா டைனோசோர்னு நினைச்சேன் பட் ஆனா இது டைனோசோர் கிடையாது இது வந்து ப்ளூ வேல் தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அனிமல் சொல்றாங்க இல்லையா சி அனிமல்ஸ் அதுதான் ப்ளூ வேல் நம்ம குளோப் இருந்த பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் வந்திருந்தோம் இல்லையா இப்ப திருப்பி வந்து நம்ம குளோப் பில்டிங்கே போக போறோம் பட் ஆனா வந்து இந்த வாட்டி உள் வழியா இருக்கிற பிரிட்ஜ்ல போகும் இந்த பிரிட்ஜுக்கும் கனெக்ட் பண்றது பார்க்கவே கிளியா நல்லா இருக்கு மேல நம்ம போனோம் ஃபர்ஸ்டே இப்ப வந்து நம்ம உள் பக்கமாவே வந்து ரெண்டு பில்டிங்கும் கிராஸ் பண்றோம் கீழே பாத்தீங்கன்னா ரோடு இப்ப இந்த ரோடுக்கு மேலதான் நின்றுட்டு இருக்கோம் நம்ம சூப்பரா இருக்கு சர்ச்சஸ் நிறைய சர்ச்சஸ் இருக்கு இங்க லாஸ்டா மேல இருக்க மாடியில வந்து இந்த டோம் கீழே வந்து நிறைய டைனோசர்ஸ் பறக்குற மாதிரியும் அப்புறம் வந்து பிராக்கிசோரஸ் நிக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹனி பீ ஆகட்டும் இல்லாட்டி நிறைய வண்டுங்க இந்த பீட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க விஷ்ணு அந்த மாதிரி உள்ள போயிட்டு அதை பாக்குறான் வந்து ஸ்பேஸ்ல சாதிச்ச பெண்மணிகள் லிஸ்ட்ல வந்து முக்கியமா வந்து நம்ம கல்பனா சாவ்லாவும் வச்சிருக்காங்க அவங்களுடைய குட்டி பிரீஃப் ஹிஸ்டரியும் வச்சிருக்காங்க அவங்க எப்படி இறந்தாங்க இந்த லாஸ்ட் அவங்க ஃப்ளைட் அதை பத்தி வச்சிருக்காங்க லாஸ்டா வந்து இந்த புல்லுல எல்லாம் வந்து லேடி பக்ஸும் அப்புறம் குட்டி குட்டி வெட்டுக்கிளி எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து மிமிக் பண்ணி வச்சிருக்காங்க முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ரெண்டு டீச்சர்ஸ் வந்து அங்கே சாப்பீஸோட வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து பசங்க கிட்ட எல்லாம் வந்து சாப்பீஸ் கொடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தா நம்ம தரையில வந்து வரையலாம் ரோட்ல ஸோ அதை தான் விஷ்ணு வாங்கி கோடு போட்டுட்டு இருக்கான் இங்கே நிறைய செடிங்க வச்சிருக்காங்க இது வந்து சன்ஃப்ளவர் செடி சம்மர்ல வச்சிருப்பாங்க போல இது வந்து காஞ்சிருச்சு இது வந்து அவரைக்கொடி மாதிரி இருக்கு பட் ஆனால் சங்குப்பூ இருக்கு ஆனால் அவரை பெஞ்சு மாதிரி நிறைய விட்டுருக்கு இது தண்டுக்கீரை மாதிரி இருக்கு இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் வேர்க்கடலை செடி தான் அதில் இருக்க பூவும் பார்க்கலாம் அடுத்து இது வந்து பருத்தி செடிங்க பருத்தி அதாவது காட்டன் இருக்கு இல்லையா நம்ம காட்டன் துணி ஸோ அந்த காட்டன் செடி தான் இது அது வந்து அழகாக வெடிச்சதுலேருந்து பருத்தி வெளியே வந்திருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து பொட்டேட்டோ செடி தான் நிறைய வச்சுருக்காங்க மேலே இருக்கிறது வந்து வெண்டைக்காய் சிவப்பு கலர் வெண்டைக்காய் தெரியுது பாருங்க ஃபுல்லாக மேலெலாம் அழகாக இருக்குது சிவப்பு கலர் வெண்டைக்காய் செடிங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இயற்கையாக விளையிற காய்கறிங்க மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து வெளிநாட்டு செடிங்கள்லாம் வைக்காமல் ஆத்தென்டிக்காக என்னென்னலாம் வந்து ஃபார்மர்ஸ் வைப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அவரை கொடின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதோடைய பிஞ்சுங்க தான் இது அவரைக்காய் மாதிரியே இருக்குது பட் ஆனால் அவரைக்காய் கிடையாது அட்வொகேட்ஸ்லாம் இருக்கிற பார் கவுன்சில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் இது நார்த் கேரளாயினா ஸ்டேட் பார் அது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பேங்க்கோடது இது இந்த பில்டிங்கை வெல்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டவுன் டவுனில் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸ்ஸு நிறைய பிஸ்னஸஸ்ஸு அப்புறம் இது வந்து ஏடிஎன்டி இந்த பில்டிங் அது வந்து நம்ம ஊரில் வந்து ஃபோன் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓடோஃபோன் மாதிரி அந்த கம்பெனி அது ஸோ அந்த மாதிரி முக்கியமான பிஸ்னஸ்லாம் வந்து ரேலே வந்து நார்த் கேரளானாவோட கேபிட்டலுங்கிறதுனால முக்கியமான பிஸ்னஸ்லாம் இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க இங்கே டவுன் டவுன்லேயே அப்படியே லைட்டாக வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் யாரதோ கார் நின்றுடுச்சு போல டோ பண்ணிகிட்ருக்காங்க வழியில் அப்புறம் இதுதான் வந்து இந்த ஊர் ஆம்புலன்ஸ் இது வந்து இஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க சும்மா தான் வாக்கிங் வரலான்னு வந்திருக்கோம் பட் ஆனால் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது போல் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோட் ஃபுல்லாக வந்து எக்ஸிபிஷன் தான் நடந்துட்டுருக்கு என்ன எக்ஸிபிஷன்னா வந்து ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷன் ஸோ அவங்களுடைய கைவினைப் பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து நிறைய சாப்பாடு கடைகளும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பாட்டரி வச்சுருக்காங்க அவங்க வந்து பாட் பண்ணது அதெல்லாம் வச்சுருக்காங்க களிமண்ணில் பண்ணது
இந்த கடையில் வந்து நிறைய வந்து மணிங்க வச்சுருக்காங்க. டிசைனாக போடுவோம் இல்லையா நம்ம மேட்சிங்காக ட்ரெஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி மணிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கடையில் வந்து லெதர் கூட்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது பெல்ட் ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து அழகாக வந்து குட்டி குட்டி மணிங்க இருக்குது இல்லையா, பீட்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸில் போடுவோம்ல, ஸோ அந்த பீட்ஸ் வச்சு அதில் கோர்த்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு ஜுவல்லரிஸ் தான் இருக்குது, செயின்ஸ்லாம் கோல்டு கிடையாது. பட் இது வந்து நார்த் கேரளானாவோட கோர்ட் ஹவுஸ். இந்த கடையிலையும் கப்பு பிளேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கைவினைப் பொருட்கள் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். புன்னகை மட்டுமே நம்ம வாழ்வதற்குரிய மருந்து, சேர்ந்து பயணிப்போம்.